புதிய நகர்ப்பம் திருச்சந்திரியாஸ். ஹோண்டா நிறுவனம் ஹோண்டா ஆக்டிவா வாகனங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் பிஎஸ்6 ஃபேஸ் டூவில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சி. நம்ம திருச்சி மாநகரத்தில் மலைக்கோட்டை மாநகர இருசக்கர வாகன பொழுதுநிற தொழிற்சங்கத்துடைய 300க்கும் மேற்பட்ட நண்பர்கள் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஈசிஎம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் கீ சிஸ்டம்க்காக ஸ்மார்ட் கண்ட்ரோல் யூனிட் ஃப்ரண்ட் நோஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ரிலே கிடையாது. எஸ்கே ஹோண்டா நிறுவனத்திற்கும் ஹோண்டா நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றியினை மலைக்கோட்டை மாநகர இருசக்கர வாகன பழுதுநிற தொழிற்சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸோ ரெண்டு பார்ட்டில் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஈசிஎம்மாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈசிஎம் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ, அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் நிறைய சென்சார் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா நம்ம இந்த பிளாக் கலரில் உள்ள இந்த ஈசிஎம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணி மாற்றுவோம். பக்கத்தில் சில்வர் கலரில் ஒரு பார்ட் இருக்குது இல்லைங்களா, கழிச்சு அந்த சில்வர் கலர் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2022 மாடலில் ஹெட்லைட் எரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த பிளாக் கலர் பார்ட்டாக மாற்றுவோம் ஈஸியாக அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் சார்ஜ் பேட்டரி வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலை, அதுக்கப்புறம் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை ஸ்பார்க்கே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பார்ட் தான் மாற்றுவோம். பட் 2023 தனியாக எதுக்காக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்மார்ட் கீக்கும் சென்சாருக்கும் அந்த பிளாக் கலர் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, வண்டியில் ஸ்பார்க்கே வரல, கிக்குமே ஆக மாட்டிருக்கு, வண்டி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலை, வண்டியில் ஹெட்லைட் எரியல, இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். அதெல்லாம் செக் பண்ணியும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா கடைசி டைம் என்ன பண்ணுறோம், அந்த சில்வர் கலர் பார்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, இந்த பிளாக் கலர் ஈஸியம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த பார்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. OBD2 அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம். ஸோ ரெண்டு மூணு நண்பர்கள் கேட்டாங்க, சார் நீங்கள் அதை வந்து சொல்லவே இல்லை, OBD2னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வண்டி வந்து ஃப்ளைட் மீட்டர் தான் இல்லைங்களா, மீட்டர் வந்து ரீஜனல் கிடையாது இல்லை, ஃப்ளைட் மீட்டர் தான். இதுக்கு வந்து கியர் பாக்ஸில் சென்சார் வருமா, அந்த ஸ்பீட் சென்சார் 2022 மாடலில் வருமா, வராது, ஸ்பீட் சென்சார் கிடையாது. பட் OBD2 அப்படின்னா என்னென்னா, இந்த வண்டியில் கேபிளில் தான் ஸ்பீட் ஓடும், ஆனால் சி ஸ்பீட் சென்சாரை வச்சுருக்காங்க. கியர் பாக்ஸ் நீங்களே பார்த்தீங்க வண்டியில் அப்படின்னா ஸ்பீட் சென்சாரும் இருக்கும், ஆனால் அந்த ஸ்பீட் சென்சாருக்கும் மீட்டரில் ஓடுற ஸ்பீடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக OBD2 அப்படின்னு நம்ம சொல்லல, BS4 6 அப்படின்ட்டு அதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பீட் சென்சார். இது மட்டும்தான் இந்த 2023 மாடலில் நம்ம ரிப்பேர் ஒர்க்கில் நமக்கு வர்ற சேஞ்சஸ். மற்ற வழிகளில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒன்று இந்த ஸ்மார்ட் கண்ட்ரோல் யூனிட், அதுவும் இந்த ஸ்மார்ட் கீ வர இதில் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் வரும் ஓகேங்களா. ஸோ மீதி மாடல் எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டு ஈசியம், நார்மல் கீ வந்தாலுமே என்னாலும் ரெண்டு ஈசியம் அதில் வரும். இதை தாண்டி சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஃப்ளோர் போர்டு காட்டினா ரிலேஸ்லாம் வரும் இல்லை, எத்தனை ரிலே வரும் ஃப்ளோர் போர்டில், இந்த ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்தீங்க பக்கத்தில் ரெண்டு ரிலே வரும் இல்லைங்களா, வெரி குட் சார், சூப்பர். இப்போ இந்த வண்டியில் ரிலேவே இருக்காது, இந்த வண்டியில் ரிலேவே இருக்காது. ஒரு ஃபியூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க 40 ஆம்பியர் ஃபியூஸ், அதுதான் என்ன பண்ணுது, வண்டி செல்ஃபாட்டும் பண்ணும், ரிட்டர்ன் சார்ஜ் வர்றதுக்கும் அந்த ஃபியூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்பயாச்சும் ஃப்ளோர் போர்டு கழிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா இப்போ எவ்வளோ மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோர் போர்டில் பாருங்கள், ரிலே இருக்காது வண்டியில். ஸோ ஒன்லி 40 ஆம்பியர் ஃபியூஸ், செல்ஃப் ஸ்டார்ட்டிங்கும் அந்த ஃபியூஸ் தான், ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுறதுக்கும் அந்த ஃபியூஸ் தான். சார் மெயின் ஃபியூஸ் இருக்கா, இருக்குது, 15 ஆம்பியரில் மெயின் ஃபியூஸ் இருக்குது. அது எதுக்குன்னா சாவி ஆன் பண்ணால் பேட்டரி லைஃப் மீது எல்லா பொருளும் போகணும் இல்லைங்களா, அதுக்காக மட்டும்தான் மெயின் ஃபியூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் செல்ஃப் ஸ்டார்ட் ரிட்டர்ன் சார்ஜிக்கு 40 ஆம்பியர் ஃபியூஸ். ஸோ ஓவராலாக நம்ம சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோதான் ஓகே. ஸோ ஈஸியாக வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஃபியூஸ் பாக்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, ரிலே எடுத்துட்டாங்க, ஃபியூஸ் பாக்ஸில் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை